ஹலோ விவர்ஸ் இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஊர்காய் ரெசிபீஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் முக்கியமாக நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது இங்கே மற்ற எல்லா காயோட நெல்லிக்காய் வந்து பிளட்டுக்கு வந்து நமக்கு அவ்வளோ நல்லது அது அதனால் நான் நெல்லிக்காய் ஊருக்காய் செஞ்சு காட்டுறேன் அதுலேயும் நெல்லிக்காய் ஊர்கா வந் நெல்லிக்காய் வந்து ப்ளூபெர்ரி பத்து பழத்துக்கு ஒரு பழம் சமௌண்ட்டு நம்ம டாக்டர் அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரல அவரே சொல்லியிருக்காரு அதனால தான் நானே நெல்லிக்காய் உருக்காய் போட்டேன் இல்லை நான் மாங்காய் தான் போடுவேன் இப்போ நெல்லிக்காய் உருக்காக்கு நெல்லிக்காயை நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணிக்கலாம் இது எடுக்கிறதுக்காக நான் இப்படி கட் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி வாட்டமோ பொடியாகவோ இல்லை இப்படி முழுசு முழுசாவோ உங்களுக்கு எப்படி வாட்டமோ போட்டுக்கோங்க ஆனால் அது எப்படி எடுக்க சில பேருக்கு இந்த கிராசிங்கில் எடுக்க தெரியாது இது நம்ம ஒரு ஒன்றா கிராசிங் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தோன்னா வந்துடும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்து கட் பண்ணி தனியாக வச்சுட்டேன் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மசாலா வறுக்க போகிறேன் மசாலா வந்து இது வந்து இன்னொரு ஊறுகாய்க்கும் வறுக்கிறேன் மூணு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் அது நல்லா வெடித்து பொரியட்டும் இதை நல்லா வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸிங்க ஊறுக்காய் செய்கிறது ஒரு பதினஞ்சு குண்டு மிளகா நான் வந்து குண்டு தான் மோஸ்ட்லி சமையலில் சேர்ப்பேன் ஏன்னா எனக்கு இந்த அரைச்சி சேர்க்கறதுலலாம் நீட்டு மிளகா ஒத்துக்கறதில்ல அது நல்லதும் இல்லையா அதனால நம்ம இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் காஷ்மீர் சில்லி கூட சேர்த்துக்கோங்க நல்ல கலர் வேணும்னா எனக்கு கலர் வந்து நான் அதனால் எப்பவுமே வந்துட்டு நான் வந்து குண்டு மிளகா தான் அரைக்கிறதுக்கு எதுக்காக இருந்தாலும் நான் குண்டு மிளகா தான் சேர்த்துப்பேன் கலருக்கு வேணால் கூட வந்து கா காஷ்மீர்லேயே அது நல்லதான் வாங்கி சேர்த்துக்கோங்க ஆனால் அந்த சாதாரணமாக வர நீட்டு மிளகாய் வந்து தாளிக்க வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நான் அரைக்கிறதுக்கு சேர்க்கறது இல்லை ஏன்னா எனக்கு யூரினல் இன்ஸ்பெக்ஷன்லாம் வருது ஏன்னால் நிறைய பேர் அது தெரியாமலேயே நமக்கு ஏன் வருது தெரியாமலே அந்த மிளகா செஞ்சிட்ருக்காங்க அது கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்குது அது ஒத்துக்கறது இல்லை உடம்புக்கு அதனால் நான் இந்த மிளகா போட்டு தான் எப்போவுமே செய்வேன் ரொம்ப நல்லா ஒரு நல்லா அது வெடிக்கும் கடுகு வெடிக்கட்டும் வெடிச்சு கொஞ்சம் ஆற வச்சுருங்க ஆற வச்சதும் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் இதுலேருந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் இன்னொரு ஊருக்காக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கும் சேர்த்து தான் இந்த அளவு சொல்லியிருக்கேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் வந்து நிறைய ஊற்றுங்க ஊற்றிட்டு கருவேப்பில் வந்து நல்லா பொரியணும் அது நல்ல முர முரன்னு ஆகிடும் ஏன்னா அந்த இது போகணும் அதில் இருக்க ஈரம் ஃபுல்லாக போகணும் நெல்லிக்காயை கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணி வச்சிங்கன்னா அதில் இருக்க அந்த ஈரம் ஃபுல்லாக போயிடும் நல்லா ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல மட்டும் தட்டி சேர்த்துருக்கேன் தட்டிட்டு சேர்த்து அதில் இருக்க ஈரப்பதமும் போயிடட்டும் போனதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் போட்டுருங்க மூணு மூன்றரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்பூன் கணக்கே வச்சுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளில் வந்து எதுவும் குண்டு மிளகாவும் காஷ்மீர் சில்லியும் ரெண்டும் சேர்த்து அரைச்சது வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கரிஞ்சிடக்கூடாதுங்க ஸ்லிம்ல வச்சு தான் பண்ணணும் ஏன்னா மிளகாத்தூள் வந்து உடனே கரைஞ்சிரும் இதை ஸ்லிம்மில் வச்சு நல்லா அதை லைட்டாக அது பச்சை வாசனை போகணும் இல்லையா போனதும் இதை போட்டுட்டு நல்லா கிளறிடுங்க அது ஒரு ரெண்டு ஒரு அதாவது ஒரு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒன்றும் ஆகாது நம்ம மாங்கானா அப்படியே தாளித்து தனியாக கொட்டிவிடுவோம் இது நெல்லிக்காய் நம்ம நெல்லிக்காய் வந்து நிறைய பேர் வேக வச்சு செய்வாங்க வேக வச்சு செஞ்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஊசி போகும் இது வந்து ரொம்ப நாள் லைஃப் வரும் நல்ல வெயிலில் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நால் படை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது உப்பு வந்து கல்லுப்பு தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க நல்லா சேர்த்து உப்பு உப்புக்கு ஒரு உப்பு அதுக்கப்புறம் நல்லா கலரி அந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக பாருங்கள் உப்பு குறவாக இருந்துச்சுன்னா திரும்பவும் சேர்த்துருங்க நல்லா எண்ணெய் விட்டு கலருங்க நல்லா எண்ணெய் நல்லா மிதக்கணும் ஊர்காக்கு எப்போவுமே ஏன்னா எண்ணெய் இல்லைனாலே கெட்டு போயிடும் ஊர்கா வந்தாலும் துவையலாக இருந்தாலும் அது நல்லா ரெடி ஆகிடுச்சி நல்லா ஆறுன பிறகு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கண்ணாடி டப் பாட்டிலில் போட்டு அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் எண்ணெய் ஊற்றணும் அது நல்லா அந்த எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு ஊற்றிட்டு முடிஞ்சால் மேலே வந்து ஒரு துணி காட்டன் துணி போட்டு மூடி வெயிலில் நல்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுடுங்க இது கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரணும்னா கொஞ்சமாக வினிகர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா கிளறிடுங்க நடுப்புலேருந்து ஆஃப் பண்ண வினிகர் ஊற்றி கிளறிடுங்க இல்லை நீங்கள் சீக்கிரம் காலி ஆகிடும்னு உங்கள் வீட்டில் காலி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா எதுவுமே தேவையில்லை ஆனால் இப்படி நம்ம சாப்பிட்றதான் ஆரோக்கியம் நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக கூட செஞ்சுக்கோங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்